2024 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம். சூரிய உதயம் 5:57, நட்சத்திரம் மகம் பகல் 10:56 வரைக்க, அடுத்து பூரம். திதி வளர்பிறை ஏகாதசி 8:05 வரைக்க, அப்புறம் துவாதசி. யோகம் விருத்தி நள்ளிரவு 1:44 வரைக்க, அடுத்து துருவம். கரணம் மனசை காலை 6:47 வரைக்க, அடுத்து பத்திரை 8:05 வரைக்க, அடுத்து பவம். ராகு காலம் 10:12, யமகண்டம் 3:45, குளிகை 7:09. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சுப நேரங்கள்னு பார்த்தாக்க காலையில் 11:40 மதியம் 12:30 வரைக்க, அமிர்த காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலை 7:58 9:46 வரைக்க. மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், ஆகவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று ஏகாதசி, எனவே ஏகாதசி விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவிப்பதும் தரிசனம் செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் நல்ல நல்ல பலன்களை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வழங்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி சித்திரை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம். சூரிய உதயம் 5:56, நட்சத்திரம் பூரம் புத்திரம், மதியம் 2:04 வரை, அதாவது பூரம் மதியம் 2:04 வரை, பிறகு உத்திரம். திதி வளர்பிறை துவாதசி 10:41 வரை, பிறகு திரையோதசி. யோகம் துருவம் நள்ளிரவு 2:47 வரை, பிறகு வியாபாரம். கரணம் பவம் காலை 9:23 வரை, பிறகு பாலவம் 10:42 வரை, பிறகு கௌலவம். ராகு காலம் காலை 9:05, யமகண்டம் மதியம் 1:05, குளிகை காலையில் 6:05. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சுப நேரங்கள் பகல் 11:40 வரை, அமிர்த காலம் காலை 6:50 வரை, சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு 8:51 வரை, அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் கவனமாக இருங்கள். இன்று மதுரை மீனாட்சி சொக்கேசர் திருக்கல்யாண வைபவம். ஏப்ரல் 21ஆம் தேதி சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம். சூரிய உதயம் 5:56, நட்சத்திரம் உத்திரம் மாலை 5:08 வரைக்க, அடுத்து அஸ்தம். திதி வளர்பிறை திரையோதசி நள்ளிரவு 1:11 வரை, அடுத்து சதுர்த்தசி. யோகம் வியாபாரம் நள்ளிரவு 3:44 வரை, அடுத்து ஹர்ஷம். கரணம் கௌலவம் காலை 11:58 வரை, பிறகு தைதுலை நள்ளிரவு 1:11 வரை, அடுத்து கரசை. ராகு காலம் 4:05, யமகண்டம் மதியம் 12:05, குளிகை சாயந்தரம் 3:05. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சுப நேரங்கள் பகல் 11:40 to 12:30 வரைக்க, அமிர்த காலம் காலை 9:19 to 11:07 வரைக்க. கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், பேச்சில் செயலில் நிதானம் தேவை, அமைதியோடு செயலாற்றுங்கள். இன்றைய விசேஷம் என்பது பிரதோஷம்தான், ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் கூடுதல் பலன்களை தந்துடணும். ஏப்ரல் 22ஆம் தேதி சித்திரை மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம். சூரிய உதயம் 5:55, நட்சத்திரம் அஸ்தம் 7:59 வரை, அடுத்து சித்திரை நட்சத்திரம். திதி வளர்பிறை சதுர்த்தசி நள்ளிரவு 3:26 வரை, பிறகு பௌர்ணமி. யோகம் ஹர்ஷணம் அதிகாலை 4:28 வரை, அடுத்து வஜ்ரம். கரணம் கரசை மதியம் 2:21 வரை, பிறகு மனசை நள்ளிரவு 3:26 வரை, அடுத்து பத்திரை. ராகு காலம் காலையில் 7:09, யமகண்டம் 10:12, குளிகை மதியம் 1:03. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சுப நேரங்கள் பகல் 11:40 to 12:30 வரைக்க, அமிர்த காலம் மதியம் 1:15 to 3 வரைக்க. சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், பேச்சில் கவனம் தேவை, கோபம் காட்டாதீர்கள், அமைதியாக இருங்கள், சிரித்த முகத்தோடு இருங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி சித்திரை 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம். சூரிய உதயம் 5:55, நட்சத்திரம் சித்திரை 10:32 வரை, அடுத்து சுவாதி. திதி பௌர்ணமி அதிகாலை 5:18 வரைக்க, பிறகு தேய்பிரை பிரதமை. யோகம் வஜ்ரம் விடிகாலை 4:56 வரைக்க, பின்னர் சித்தி. கரணம் பத்திரை மாலை 4:25 வரை, அடுத்து பவம் அதிகாலை 5:18 வரை, அடுத்து பாலவம். ராகு காலம் சாயந்தரம் 3:05, யமகண்டம் 9:10, குளிகை 12:01. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சுப நேரங்கள் பகல் 11:42
12:31 வரைக்க, அமிர்த காலம் மாலை 3:26 5:13 வரைக்க, சந்திராஷ்டமம் காலை 9:18 வரைக்க கும்பராசிக்கு. அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, ரொம்ப அற்புதமான நாள், கடவுளை வணங்க வேண்டிய நாள், சித்திரகுப்தரை வணங்க வேண்டிய திருநாள், நன்னாள். ஆகவே கடவுளை பிரார்த்திப்போம், மனதார வணங்குவோம்.